ஒன்றிய கமிட்டி சார்பாக வீடியோ அலுவலகத்துக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையை கொடுக்கக்கூடிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் டி. வெங்கடேசன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் ஜெயக்குமார் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தாமோதரன் அவர்களே, செந்தில் அவர்களே, முருகன் அவர்களே, விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ஏழுமலை அவர்களே, விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு எல்லா வட்டார வளர்ச்சி அலுவலகங்களுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை எல்லா இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண்மைத்துறை சார்பாக, உள்ளாட்சித்துறை சார்பாக, வருவாய்த்துறை சார்பாக, பொதுப்பணித்துறை சார்பாக ஏராளமான ஊழல், முறைகேடுகள், கொள்ளை என்பது கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பல முறை இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரிடத்திலேயும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடத்திலேயும் உரிய ஆதாரங்களோடு ஆவணங்களோடு எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் புகார் மனு தெரிவித்திருக்கின்றோம். ஆனால் இதுவரையிலே உருப்படியான எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என்கிற காரணத்தினால்தான் இந்த போராட்டத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே நாங்கள் பிரத்யேகமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது? 100 நாள் வேலை திட்டத்திலே இறந்து போனவர்கள் பெயரிலே பில் போட்டு எடுத்து பல கோடி ரூபாய் கொள்ளை நடந்திருக்கிறது. திருநாவலூர் ஒன்றியத்தில் ஆதனூர் ஊராட்சியில் ஆதாரத்தோடு நாங்கள் புகார் செய்திருக்கிறோம். களமருதூர் ஊராட்சியில் ஆதாரத்தோடு புகார் செய்திருக்கிறோம். சேந்தமங்கலம் ஊராட்சியில் ஆதாரத்தோடு புகார் செய்திருக்கிறோம். ஊரிலேயே அந்த கிராமத்திலேயே வாக்காளர் பட்டியலிலேயே இல்லாதவர்கள் பெயரிலே, ஜாப் கார்டிலே பெயர் இல்லாதவர்கள் பெயரிலே, செத்துப்போனவர்கள் பெயரிலே, இதுவரையிலே அப்படி ஒரு பேரே அந்த ஊரிலே இல்லாதவர்கள் பெயரிலெல்லாம் 100 நாள் வேலையிலே வேலை செய்ததாக பில் போட்டு பல கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதற்கு கீழிருக்கிற ஊராட்சியினுடைய செயலாளர் துவங்கி மேலிருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் வகையிலே உடந்தையாக இருந்துதான் இந்த கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடியினுடைய கிசான் திட்டம் என்கிற பெயரிலே விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் என்கிற பெயரில் இல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் பெயரையெல்லாம் சேர்த்து, தகுதி இல்லாதவர்கள் பெயரையெல்லாம் சேர்த்து, செத்துப்போனவர்களுடைய பெயரையெல்லாம் சேர்த்து, ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5 பேர் 10 பேர், கணவன் மனைவி தங்கை தாய் அத்தனை பேர் பேரிலேயும் சேர்த்து கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளை நடந்திருக்கிறது. தமிழகத்திலே 13 மாவட்டங்களில் இப்படிப்பட்ட கொள்ளை நடந்திருப்பதாக அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு கிசான் திட்டத்திலே நிதி கொடுப்பதை நிறுத்துங்கள், விசாரணை நடத்துங்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த 13 மாவட்டங்களிலே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமும் ஒன்று. அதேபோல்தான் பிரதமர் வீடு கட்டும் திட்டம், ஆனாம்பட்டு ஊராட்சியிலே பல பேருக்கு வீடு கட்டினதே தெரியாது, வீடு கட்டியதாக அவர்கள் பெயரிலே பணம் போட்டு அதிகாரிகள் பணத்தை திருடி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வங்கியிலே அதிகாரிகள் அமாவாசை குப்புசாமி ராமசாமி என்று போலியான கணக்குகளை துவங்கி அவர்களுக்கு வீடு கட்டதாக பணத்தை திருடி இருக்கின்றார்கள். விதவிதமான முறைகேடுகளை செய்திருக்கின்றார்கள். சங்கராபுரம் தாலுகாவிலே, சங்கராபுரம் ஒன்றியத்திலே, உத்திராம்பட்டு என்கிற ஊராட்சியிலே இப்படிப்பட்ட பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. அதேபோல்தான் திருநாவலூர் ஊராட்சியிலே, கானாம்பட்டிலே இப்படி பெரும் முறைகேடு நடந்திருக்கிறது. பொதுப்பணித்துறையிலே ரோடு போட்டதாக, பொதுப்பணித்துறையிலே ஏரி மராமத்து வேலை செய்ததாக, உள்ளாட்சித்துறையிலே பண்ணை குட்டைகள் செய்ததாக, இப்படி செய்யாத வேலை, வெட்டாத குளத்திற்கு, கட்டாத பாலத்திற்கு, போடாத ரோட்டிற்கு, திரைப்படத்திலே வரக்கூடிய காமெடி சீன்ஸ் போல கிணற்றை காணோம் என்று வடிவேல் சொன்னதைப் போல இல்லாதரோடு போட்டதாக கணக்கெழுதி பணத்தை எடுத்திருக்கின்றார்கள். கட்டாத பாலத்தை கட்டியதாக கணக்கெழுதி பணத்தை எடுத்திருக்கின்றார்கள். கட்டாத வீடுகளை கட்டி கொடுத்ததாக சொல்லி பணத்தை எடுத்திருக்கின்றார்கள். வங்கிகள் மூலமாக கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. கேந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி, அங்கிருக்கக்கூடிய புரோக்கர்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை புரோக்கர்களாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தாட்கோல் லோன், அதன் மூலமாக லட்சக்கணக்கான ரூபாய் கமிஷன் என்கிற பெயரில் புராணா காலத்தில் மக்கள் வாழ்வு இழந்து பொது முடக்கத்திலே ஊரை விட்டு வெளியிலே போக முடியாமல் போக்குவரத்தை எல்லாம் தடை செய்துவிட்டு வாழ்வதற்கு வழி இல்லாமல் மக்கள் வீட்டோடு முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஆளும் கட்சிக்காரர்களும் கொள்ளை கொள்ளையாக கோடி கோடியாக இப்படி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த கொள்ளையை எதிர்த்துத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தோடு நாங்கள் விடப்போவதில்லை. பிரதமர் கிசான் திட்டத்திலே முறைகேட்டிற்கு விசாரணை போட்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய வேளாண் துறை அதிகாரி, இங்கே இருக்கக்கூடிய உதவி வேளாண் அலுவலர், இங்கே இருக்கக்கூடிய வேளாண் உதவி இயக்குனர், இவர்கள் தான் கொள்ளைக்கு உதவி செய்திருக்கலாம். இவங்களை திருடனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. யாரா திருடியவங்கிட்ட சாயை கொடுத்து திருடனை கண்டுபிடின்னு நம்ம மாவட்ட கலெக்டர் சொல்லியிருக்கிறார். யார் புரோக்கர்னு கேட்குறான். புரோக்கராக இருக்கிறவன் யாரு? பாஜக கட்சியிலே புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கிற RSS அமைப்பிலே புதியதாக இணைந்திருக்கக்கூடிய பாஜக கட்சியில சேர்ந்தவனெல்லாம் இன்றைக்கு கிசான் திட்டத்திலே திருட்டுத்தனம் செய்வதற்கான புரோக்கர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியிலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சமூக குற்றங்களிலே யாரெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் பாஜக கட்சி இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள். ஜெயங்கொண்டத்திலே நந்தினி என்ற பெண்ணை கூட்டாக சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த குற்றத்தை நடத்தியவன் யார்? இந்து முன்னணியினுடைய ஜெயங்கொண்ட மாவட்டத்தினுடைய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர். இப்பொழுது வேதாரண்யத்திலே கஞ்சா கடத்தலிலே கோடிக்கணக்கான ரூபாய் கஞ்சாவை கடத்தியதற்கு கைது செய்யப்பட்டவன் யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மாவட்டத்தினுடைய துணை செயலாளர், மாநிலத்தினுடைய நிர்வாகி. இப்படி சமூக விரோதிகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பதை பயன்படுத்தி தங்களுடைய கட்சி நிர்வாகிகளாக்கி அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களின் மூலமாக கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். அதற்கு அரசு அதிகாரிகள், மேல்மட்ட அதிகாரியிலிருந்து கீழ் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வரை உடந்தையாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போராட்டங்கள், நீதிமன்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லி இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற தோழர்களை வாழ்த்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.